வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் எம்எஸ்பி. ஸோ ஈக்குவல் எம்எஸ்பி வந்து இன்றைக்கி டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து ஹியரிங் இருந்தாச்சு, ஈவினிங் 3:30. ஸோ அது வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜட்ஜிக்கு வந்து ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. 9 நவம்பர் அடுத்த மாதம் வந்து இது கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. அடுத்த மாதம் 9ஆம் தேதி வந்து மறுபடியும் இது வந்து ஃபைனல் டிசிஷனுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அடுத்த மாதமும் இது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுமா, எதனால் இது வந்து அதாவது மறுபடியும் டேட்டு கொடுத்துட்ருக்காங்க, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம எதனால் இவங்க வந்து காலை தாழ்த்திட்டுருக்காங்க சொல்லிட்டு நம்ம இந்த 4வது பாயிண்ட்டில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, எஃப்எம்ஏ வந்து அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ரயில்வேயோட சீனியர் சிட்டிசன் சொசைட்டி வந்து லெட்டர் எழுதினாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாரத் பென்ஷனர் சமாஜ் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு. ஸோ அதாவது மாதமான 1000 ரூபாய் கிடைக்கிறது வந்து 3000 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு எழுதின லெட்டர் இதுதான், பாரத் பென்ஷனர் சமாஜ் வந்து எழுதியிருக்காங்க 5 அக்டோபருக்கு. ஸோ இது வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் தான், ஆனாலும் இவங்களுக்கான அந்த ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும்போது அது வந்து டிஃபென்ஸ் பர்சன்ஸ்க்குமே இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏன்னு கேட்டாச்சுனாக்கா இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் கிடச்சிருக்கு, இவங்களும் 3000 ரூபாய் அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. டிஃபென்ஸ் பர்சன் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுறதோ இல்லை எனக்கு வந்து சம்பளம் அதிகரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ப்ரொடெஸ்ட்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் சிவில் இருக்க அந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்கோம். அதே போல் அவங்க வந்து சம்பள உயர்வை கேட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறதையும் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே தான் இதில் வந்து அதிகமான இன்வால்வ் ஆகிருக்கு. ஏன்னு கேட்டாச்சுனாக்கா ரயில்வேவோட இன்கம் வந்து அதிகம், டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலவு தான் அதிகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ரயில்வே வந்து ஸ்ட்ரைக் பண்ணாலோ இல்லை வேறு எதனா பண்ணாலோ வந்து அது வந்து கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய லாஸ் வந்து ஏற்படும். ஸோ அதனால் ரயில்வே வந்து கேட்கும்போது எல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பாரத் பென்ஷன் சமாஜம் இந்த வந்து இப்போ வந்து இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு வந்து இந்த லெட்டர் கொடுத்ததுனால இன்னுமே இது வந்து கொஞ்சம் வலுவடைஞ்சிருக்கு. இவன் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் வந்து 1000 ரூபாய் இருக்கிறத 3000 ரூபாய் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா 26/4/2023 ஒரு லெட்டர் ஒன்று எழுதிருக்கு, பார்லிமெண்ட் கமிட்டி பென்ஷனர் கிரீவன்ஸ் ஆட் சப்மிட்டட் 110 ரிப்போர்ட் ஆன் 10/12/2021. ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடியும் நிறைய வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸ் வந்து 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாயை அதிகரித்து கொடுக்க சொல்லி. ஏன்னு கேட்டாச்சுனாக்கா வயசான பென்ஷனருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வயசாகும் போதும் அதிகமான விதவிதமான வியாதிகள்லாம் வரும். அந்த டைமில் அவங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாயை வச்சுட்டு மாதத்தில் அவங்க வந்து மருந்தே வாங்க முடியாது, அதுலேருந்து மருத்துவம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து சிஜிஹெச்எஸ் மூலிமா இவங்களுக்கு நம்மளோட இசிஹெச்எஸ் மாதிரி இவங்களுக்கு சிஜிஹெச்எஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல் இஸ் நாட் அவைலபிள் இன் எவ்ரி டவுன், எல்லா டவுன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஜிஹெச்எஸோட ஹாஸ்பிட்டல் இல்லை, அது வந்து நாங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியல, அதனால் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் அதிகரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்டேட் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து அதிகமாகுதா இல்லை வேறு எதனா அப்டேட் கிடைச்சாக்கா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏடிஆரும் அதே போல் போனஸும் தீபாவளி போனஸும் வந்து டிக்ளேர் பண்ணணும், ஏன் இன்னும் பண்ணாதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதே சேம் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரையும் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டிஏடிஆரோட இன்னும் அதிகரிக்காமல் டிக்ளரேஷன் பண்ணாமல் இருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃபெடரேஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு. ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் இதில் வந்து மினிஸ்ட்ரி தான் இதில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இது இன்னுமே அதுவும் அவங்க வந்து எதுவுமே இதில் பண்ணாதனால அவங்க ஒரு சில இந்த மாதிரி கமிட்டி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. இதோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் டிஏ அப்ளிக் டிஆர் பிஎல்பி அண்டு அட்வான்ஸ் போனஸ். ஸோ அது சம்மந்தமாக தான் இது வந்து ஏன் இது வந்து எழுதியிருக்காங்கனாக்கா போன டைம் பார்த்தீங்கன்னாக்கா 1/7/2023 நார்மலி இட் யூஸ் யூ used to be declared in
லாஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர் அண்ட் த்ரீ மந்த்ஸ் அரியர்ஸ் பெய்டு இன் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர், அதாவது செப்டம்பர்ல வந்து டிக்ளேர் பண்ணி அக்டோபர்ல வந்து அது வந்து பேமெண்ட் வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தாச்சு. போன வருஷம் அதாவது சேம் டைம்ல வந்து கிடைச்சாச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அக்டோபர் வந்து வந்தாச்சு, ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சாச்சு, இன்னுமே டிக்ளேரே பண்ணல. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த துர்கா பூஜாக்கு முன்னாடியே ஃபெஸ்டிவல் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா போனஸும் வந்து கொடுக்கணும். அதே போல் இந்த டிஆர்டிஓ டிஏடிஆரோட டிக்ளரேஷன் பண்ணி அதோட அரியரும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்த எஸ்பி யாதவ் செக்ரட்டரி ஜெனரல் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா நான் அவங்க வந்து அடுத்த மாதம் வந்து இந்த டிஏடிஆரோ அரியரும் ப்ளஸ் அடுத்த மாதம் பென்ஷனோடவோ பேமெண்ட்டோடவோ நம்மளுக்கு வந்து போனஸும் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். இந்த ரெண்டு லெட்டரோட லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஈக்குவல் எம்எஸ்பியோட டேட்டை வந்து கேரி ஃபார்வர்ட் ஆச்சு 9 நவம்பருக்கு. ஸோ அந்த 9 நவம்பர் வந்து எதனால இந்த ஈக்குவல் எம்எஸ்பி வந்து டேட்டை வந்து கேரி ஃபார்வர்டே ஆகிட்டு இருக்கு. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எல்லா வழக்கு விசாரணை எல்லாமே முடிஞ்ச பிறகு கூட ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற டைமில் எதனால் ஜட்ஜுக்கான அந்த நேரம் வந்து இந்த 3:30 கொடுக்குறாங்க. அதே போல் இந்த நம்மளோட இந்த ஈக்குவல் எம்எஸ்பியோட கேஸை வந்து எதனால் ஃப்ரீ லன்ச்சுக்கு முன்னாடி வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஃப்ரீ லன்ச்சுக்கு முன்னாடி பண்ணுறதுனால முன்னாடி பண்ணாக்க இந்த வந்து 3:30 முன்னாடி அவங்க வந்து இந்த கேஸை வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்தாச்சுனாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி என்ன எங்களுக்கு வந்து மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ எமர்ஜென்சியாக ஜட்ஜிங் வந்து மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போன டைமும் வந்து இந்த டேட் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. சேம் ரீசன்னால இந்த டைமும் ஆகும்போது என்னோட கணிப்புக்காக பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா எதுவுமே ஆஃபீஸர்ஸ் பற்றி சம்மந்தமாக இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஜவான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வந்து ஜவான் சம்மந்தமான இருக்கிறதுனால இது வந்து ஒன்று வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூ புது கேஸ் வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ லன்ச்சுக்கு முன்னாடி வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து விசாரிப்பாங்க. ஃபைனல் டிசிஷன் வர எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் லன்ச்சுன்னு தான் நடக்கும். ஆனால் இந்த டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3:30 அப்படின்றத நம்மளுக்கு வந்து 2:30 முன்னாடியே, அதாவது இந்த 3:30 முன்னாடியே ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேயே கிடைச்சாச்சுனாக்கா இந்த கேஸ் வந்து தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். அதே போல் இந்த நெக்ஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற டேட்டு டைமை வந்து கேரி ஃபார்வர்டு ஆகினால அடுத்த 9 நவம்பருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேமு 3:30 டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைமு பண்ணும்போது டைமை மாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலான்னு நம்மளோட யார் இந்த ஈக்குவல் எம்எஸ்பி வந்து எம்எஸ்பி கேஸை வந்து எந்த வக்கீல் வந்து டீலிங் பண்ணுறாரோ அவர் வந்து இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. ஸோ போல் ஜட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா கேஸுமே பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் லன்ச்சில் தான் வரும், ஃப்ரீ லன்ச்சுக்கு வந்து போகாது. ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் இன்னும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.